வணக்கம், நான் வதீஸ்வரன். இன்று மற்றமோடு என்னுடைய அனுபவங்கள் பகிர்வினுடைய புதியது ஒரு அத்தியாயத்தின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்துக்கு போகும்போது நான் வலிமையாக கூறுவதை போன்று இந்த என்னுடைய சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ நான் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். இன்று வந்து நான் என்ன வேறு விஷயமாக கதைக்க போகிறேன்னா, நான் என்னுடைய சின்ன வயதில் முதல் முறையாக வந்து கொழும்புக்கு வந்த அனுபவம், மற்றும் யாழ்ப்பாணத்தில் 2002 பின்பாடு நான் சந்தித்த அனுபவங்களின் சில தொகுப்புகளை தான் உங்களுக்கு வழங்க போகிறேன். நாவே வாருங்கள், வீடியோக்களை போகலாம். சரி, இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கதைக்கிறதுக்கு முன்னுக்கு ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லணும். அதாவது, நேற்றையான என்னுடைய பதிவை வந்து என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்கள். உங்களை எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள், உங்களுடைய நண்பர்களிடையே ஷேர் பண்ணுங்கள், அதில் இருக்கிற குறை நிறைகளை வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து இன்னும் நல்ல தரமான முறையில் என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமே. இன்றைக்கு இந்த நான் கதைக்க வேண்டிய விஷயங்களை சொல்ல முன்னுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்ல போகலாம். அப்படி நேற்றையான இந்த அந்த வீடியோவில் நான் சொன்னது போல் அந்த முரளியின் போலுக்கு 3 6 அடித்த ஒரு அண்ணையை பற்றி சொன்னேன். அந்த அண்ணையின் பேர் வந்து ஷாஜஹானான். அவருடைய பேர் வந்து ஷாஜஹான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்தேன்னு சொல்லியும் அவர் வந்து இந்த பகுடி வதைக்கு எதிரான ஒரு செயற்பாட்டாளராக பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் என்று சொல்லியும் எனக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க. மற்றது வந்து முரளியின் பந்துக்கு வந்து அவர் 3 6 அடிக்க இல்லை, 3 4 தான் அடித்தேன்னு சொல்லியும் சொல்லி காட்டியிருந்தாங்க. ஆகவே நான் அந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு, ரெண்டாவது விஷயம் வந்து இதை நான் ஒரு 5 6 நாளைக்கு முன்னே கதைக்கோன்னு நினச்சேன்னா நான் கதைக்கே இல்லை. அந்த கேரளாவில் கொல்லப்பட்ட அந்த ஜானு, உண்மையிலே அந்த காட்சிகளை நான் பார்த்தேன். உண்மை மிகவும் ஒரு உணர்வுபூர்வமான அந்த காட்சிகள். அதாவது, இந்த யானைகள் என்பது வந்து இருக்கின்ற இந்த பாலூட்டி வகைகளிலேயே மிகவும் புத்தி கூர்மையான ஒரு விலங்கு. அது சொல்லுவாங்க, ஒரு யானை வந்து குட்டி போட்டதுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் இருக்கிற மற்ற பெண் யானைகளின் மடியில் வந்து பால் சுரக்கணும்னு சொல்லி, அந்த குட்டி யானை வந்து தனக்கு தேவையான பாலும் மற்ற யானைகள்ட்டேருந்து குடிச்சு கொள்ளும். ஸோ அப்படி ஒரு அட்டாச்மெண்ட், ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு விலங்கு, சாப்பாடை வந்து நம்பி மனிதர்களிடமிருந்து வாங்கி சாப்பிட்ருக்கு. அப்படி ஒரு நிலையில் தான் அந்த யானைக்கு வந்து அன்னாசி பழத்துக்குள்ளே வெடிமருந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சாப்பிடைகள் உள்ளபடிக்கு தான் 3 நாள் போராட்டத்துக்கு பின்பு அந்த யானை வந்து மரணிச்சிருக்கு. ஆகவே இந்த விஷயம் நாகரிகம் அடையாத ஒரு கூட்டம் செய்த ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே நானும் இந்த நிலையில் அந்த விடயத்தை வந்து கண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த நேரம் நீங்கள் வந்து சொல்லலாம், 2009 வந்து முள்ளிவாய்க்காலில் அவ்வளோ பிரச்சனை நடக்கல, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்கள் அதை அந்த நேரம் எங்களுக்கு சொல்ல முடியலை. எங்களுக்கு அந்த கூடிய சந்தர்ப்பங்கள் அந்த நேரம் இருக்கே இல்லை, அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலையோ, இல்லை எங்களை சொல்லக்கூடிய நிலைமை இருக்கேக்கில் நாங்கள் அதை சொல்லுவோம், வழிகாட்டுவோம். ரெண்டாவது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இந்த கவுனாவத்த வேள்வி. உண்மையில் நான் இந்த தமிழன் மரபு பண்பாடுகள் தொடர்பில் எனக்கு பிரச்சனை இல்லை. மரபு பண்பாடுகள் தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து நான் இருப்பதில் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இவ்வாறான மிருக வதைகள் அல்லது மிருக கவுனாவத்த வேள்வி போன்ற மக்கள் கூட்டமாக திரண்டிருக்க ஆடுகளையும் கொண்டு வந்து அங்கே ஒரு வெட்டி ஒரு வன்முறையான ஒரு காட்சியை வந்து எங்களோட சமூகங்களுக்குள்ளே வன்முறையான விடயங்களை வந்து எங்களோட சமூகத்துக்குள்ளே விதைச்சு கொண்டிருக்க விஷயம் வந்து தமிழ் மரபில் இருந்து நீக்கப்பட வேண்டும் நான் யோசிக்கிறேன். ஆனால் இப்படியான நாகரீகம் அடைந்த மனிதன் செய்யக்கூடிய விடயங்கள் இல்லை இது. ஏனென்றால் அது வந்து எங்களுக்கு எங்களுடைய மனங்களில் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது என்று சொல்லி கொண்டு நான் இன்றைய இந்த வீடியோக்களை போகிறேன். இன்றைய இந்த வீடியோக்களை நான் கதைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால், நாங்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்து கொண்டு இருக்க எங்களை உயர்தரத்தில் எங்களை வந்து கொழும்பு கூட்டிக் கொண்டு போனது. அதுக்கு முன் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவோம். யாழ்ப்பாணத்தில் 2002 நாங்கள் வரையக்குள்ள இந்த வேம்பலி சந்திக்கும் ஆரியகுளம் சந்திக்கும் இடையில் வந்து இருக்கிற அந்த பாதை இராணுவ முகாம் காரணமாக மூடப்பட்டிருக்கு. ஆனால் அவை வந்து பாடசாலை பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தில் போய் வர்றதுக்குன்னு சொல்லி விட்டுருந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் தகாரம், இப்படி ஒரு தகாரம்னா இன்னும் முடிய ஒரு தகாரம், அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி செய்திருந்தால் பள்ளிக்கூடு போட போனால் அதில் போகலாம். அப்படி தான் இங்கே பள்ளிக்கூட மாணவர்கள் அந்த இதில் போய் வந்தது. பிறகு ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த எடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கீங்களா, எங்களை வந்து கொழும்பில் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது,
டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஒரு எக்ஸிபிஷன் கொழும்பு பிஎம்எஸ்சிஹெச்சில் வந்து நடக்குது. அப்போ எங்களோட பாடசாலைக்கும் ஒரு இன்விடேஷன் வருது. ஸோ அந்த இன்விடேஷன் வந்த பிறகு எங்களோட உயர்தரத்தில் படிக்கிற மாணவர்களை வந்து அதுக்கு கூட்டிக் கொண்டு வரீங்க. ஸோ அதான் நான் ஃபஸ்ட் டைம் கொழும்புக்கு வந்த அனுபவம். அப்போ நான் கொழும்புக்கு வாரேன், ஒரு பஸ்ஸில் வந்த சிடிபி பஸ் மாதிரி ஒரு பஸ் ஒன்று, ப்ரைவேட் பஸ் ஒன்று பிடிச்சி தான் நாங்கள் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் வந்து வரையக்குள்ளே ஏனையின் பாதையால் வந்து அப்படியே தம்புள்ள வரையும் வந்து தம்புள்ளையிலேருந்து இங்கே எல்லாம் நாங்கள் கொழும்புக்கு வந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து தங்கினது எங்களுடைய பார்ட்னர் ஸ்கூல்ஸில் உண்டான சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இங்கே பம்பலப்பட்டியில் இருக்குது, அங்கே தான் வந்து தங்கினது. அப்போ நாங்கள் அங்கே தங்கிக்கல, அன்றைக்கு ஒரு நாள் இரவு நாங்கள் தங்கினாங்கள். அதுக்கு பிறகு விடிய வண்ண எழும்பி கொஞ்சம் கொழும்பில் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தந்திருந்தேன். நாங்கள் இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் எம்சி மாதிரியான இடங்கள் போய் பார்த்துறாங்க. பார்த்துட்டு மத்தியானத்துக்கு பிறகு ஈவினிங் தான் அந்த கண்காட்சி இருந்தது. அப்போ நாங்கள் மத்தியானம் போனால் சரின்னு சொல்லி மத்தியானம் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனது. இந்த நேரத்தில் சொல்லணும், ஜெஃப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் வந்து முந்தி சிங்கள மாணவர்கள் எல்லாம் படித்தவன், அந்த அப்படியே ஒரு படித்த மாணவர் ஒரு ஆள் வந்து இப்போ பிஸ்னஸ் மேனாக இருக்கிற ரெண்டும் அந்த நேரம் அவர் தான் எங்களுக்கு இந்த சாப்பாடுகள் அது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து தந்தவர். கொழும்புல போய் வர்றது இப்படி அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்தவர். எங்களுக்கு என்ன சாப்பாடு எல்லாம் வேணும்னு கேட்டு கொண்டு தந்தவர். இப்போ நான் கொத்தெல்லாம் சொல்லி எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொண்டு வந்தவர் தந்த ஞாபகம் இருக்குது. அப்போ நாங்கள் பிஎம்எஸ்சிஹெச்சுக்கு போயிருக்கலாம். அந்த நேரம் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்குமார் துங்க அவர்களும் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தான் இருந்தது. இப்போ ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம், ஜனாதிபதியாக சந்திரிகா அவர்கள் இருந்தால், அப்போ ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் அந்த நேரம் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த திலக் மாரப்பன் அவர்கள் தான் இந்த கண்காட்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்து அவர் நாடாபட்டி வந்து கண்காட்சியை திறந்து வச்சிருந்தவர். அப்போ நாங்கள் அண்டை தான் இந்த எங்களுக்குரிய செக்யூரிட்டி செக்அப் அது இதெல்லாம் புதுசாக இருந்தது எங்களுக்கு. அப்போ அங்கே நிறைய வாகனங்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தது. நாங்கள் அந்த வாகனங்கள் எல்லாம் நிறைய பார்த்து அது சம்மந்தமான தகவல்கள் எடுத்து அதுக்கப்புறம் அதில் உடனே படங்கள் எல்லாம் எடுத்து அந்த நேரம் எங்களுக்கு இப்படி டிஜிட்டல் கேமரா இல்லை தானே, அந்த ஃபில்ம் ரோல் போடுற கேமரா. ஸோ அந்த கேமரா எங்களோட வந்த ஒரு படியன் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அதில் நாங்கள் படங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி மாலை சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு வந்து தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலமாக தான் நாங்கள் விளக்கிடுது. ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வந்து மினிஸ்ட்ரி மூண்டை வந்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலேருந்து பறிச்செடுக்கிறேன். அப்போ எங்கள் அன்றைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த அமைச்சர் திலக் மாரப்பனுடைய பாதுகாப்பு அமைச்சர் பதவியும் பறிபோகுது. அப்போ இந்த சம்பவம் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்தது. என்னென்னா அன்றைக்கு இவர் எங்களோட இந்த எக்ஸிபிஷனை திறக்கிறதுக்கு வந்திருந்தபடியாக அப்போ நாங்கள் அதை வீட்டு பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ அடுத்த நாள் காலமாக நாங்கள் போயக்குள்ளே வெளியில் வாங்கின வாகனம் பெற மட்டும் நாங்கள் வெளியில் பாடசாலைக்கு உள்ள முன்பக்கத்தில் நாங்கள் ஒரு குந்து மாதிரி அதில் இருந்தோன்ட்டு கேட்கல ஒரு தமிழ் டீச்சர், அங்கே படிப்புகிற டீச்சர் வந்தவா. அப்போ நாங்கள் அவள் தமிழ் பொட்டெல்லாம் வச்சு தமிழில் வரையக்குள்ள அவள் எங்களை குட்டடி வரையக்குள்ள கதைக்கு வரையக்குள்ள நாங்கள் எல்லாம் விரும்பி குட் மார்னிங் சொல்ல அவள் சொன்னாடா கண்ணுடைய தம்பியாக்கள் இருங்கூடா இருங்கூடா இங்கத்த படியல் இப்போ நீங்கள் இப்படி எழும்பி என்ன மரியாதை செய்கிறெல்லாம் கண்டால் நக்கல் அடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ எங்களுக்கு அந்த நேரம் அது ஒரு புதுவித ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எல்லாம். ஏன்னா நாங்கள் வந்து ஆசிரியர் மேலே கனம் பண்ணி வாழ்ந்த நாங்கள், எங்களோட ஏரியாவில் பெரிய ஆசிரியர் மேலே சரியான மதிப்பு அவர்களை வந்து நாங்கள் கனம் பண்ணுறது. ஸோ இவர் இப்படி எங்களுக்கு சொல்லேக்கில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பாக தான் இருந்தது. என்னடா இப்படி சொல்கிற கொழும்பு படியலை என்ன அந்தளவு மோசமான படியலை, ஆசிரியர்களை கனம் பண்ணுறதை கூட நக்கல் அடிக்கிற அளவுக்கு இருக்கிறார்களா கொழும்பு மாணவர்கள் என்று நாங்கள் அந்த நேரம் நான் யோசித்தேன். ஸோ அப்படி அந்த இது முடிய நாங்கள் வெறுக்கிட்டு அன்று இரவே நாங்கள் யாழ்ப்பாணத்தை போய் அடைந்தோம். ஸோ அது எங்களை வந்து முதலாவது கொழும்பு விஜயமாக இருந்தது. எங்களுக்கு நிறைய இடங்களை பார்க்க முடியலை. ஆனால் எங்களுக்கு இந்த போய் வரைக்க ட்ராவல் பண்ணதுல ரெண்டு பக்கத்தாலும் இந்த விடயங்களை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மோட்டர் சைக்கிள் விபத்து ஒன்றில் சிக்கிறேன். அது எப்படி என்று சொன்னால், நான் எங்களோட சொந்தக்கார மச்சாண்ட கல்யாண வீடு, நான் எங்களோட அப்பா அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு இரவு போகிறதுக்குள்ள ஹெல்மெட்டும் போட இல்லை, போயிட்டு திரும்பி வரையக்குள்ள நான் அந்த பெண்டை மறந்துட்டேன். எங்களோட ஊருக்குள்ளே இருந்த அந்த ரோட்டில் பெண்டை மறந்து நேராக கொண்டே விட்டுட்டேன். விட்டு அதில் மிக மோசமாக விபத்தை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்த ஞாபகம். இந்த இதில் இப்போ இந்த காயம் இருக்குது விபத்தில். அன்றையிலேருந்து நான் மோட்டர் சைக்கிளோ வாகனங்கள் ஓடுறது வந்து தவிர்த்து பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துறது. ஏன் சும்மா நாங்கள் விபத்துக்களை தேடிக்கொள்வான்ன்ற ஒரு இதுதான். ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களோட இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பிறகு 2005 காலப்பகுதியில் வந்து எனக்கு எக்ஸாம் ஏலெவல் எக்ஸாம் நான் எடுக்கிறேன். எடுத்த பிறகு கம்ப்யூட்டர் படிக்க தொடங்குறேன்.
டபிள்யூஏஎஸ்சியில் வந்து படிக்கிறான், யாழ்ப்பாணத்தில் இருந்தது இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி. இப்போ நீங்கள் மானிப்பா ரோட்டில் இருக்கிறது, அங்கே தான் நான் படித்தேன். நான் முந்தைய மானிப்பா ரோட்டில் இருக்கையிலும் முந்தைய இங்கே கிளாக் டவரோட இந்த சயின்ஸ் ஸ்கூலுக்கு பின்பக்க ரோட்டில் தான் அதில் இருந்தது, எனக்கு நல்லா படிக்கிங்க. அப்புறம் அந்த நேரம் வந்து இங்கால போராட்டம் வந்து வேறு ஒரு திசை நோக்கி போய் காணும்போது, இப்போ சமாதான காலம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இந்த கொலைகள் வந்து தொடங்குது. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போயிடுச்சு அந்த டைமில். அப்போ அப்படி இருக்கிறதுல தான் நான் இப்போ செகண்ட் சை திருப்பியும் எடுக்கிற நேலவன் எனக்கு முதல் தரம் வந்து ரிசல்ட்ஸ் காணாது. அப்போ அதால் நான் ரெண்டாம் தரம் எடுக்கணும் பண்ணதுக்காக சயின்ஸ் ஸ்கூலில் திருப்பி நாங்கள் படித்தோன்றிருக்கோம். இந்த டைமில் தான் இந்த போர் திருப்பி மீண்டும் ஆரம்பிக்குது. நேலவன் எடுத்த பிறகு எனக்கு வந்து போர் திருப்பி ஆரம்பிக்குது. அது சம்மந்தமான விடயங்களை தான் அடுத்த கட்டத்தில் நான் சொல்ல போகிறேன். எங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கள் மாதிரி கர்ஃபியூ போட்டு தான் அந்த நேரம் எப்படி நாங்கள் சமாளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் எப்படி இலங்கை முழுக்க போட்டு ஊரடங்கு போட்டு இருந்ததோ அப்படி ஒரு நிலைமை தான் அந்த நேரம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்தது. யாழ்ப்பாணத்தில் அந்த போர் தொடங்கியக்குள்ளே ஸோ அதை பற்றி தான் நான் என்னுடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் கதைக்க போகிறேன். என்னுடைய வீடியோ பார்த்து நிறைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க. உங்களை எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட மற்ற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோக்களை பார்க்கல அவைக்கும் அவையினுடைய ஞாபகங்கள் பழைய ஞாபகங்கள் மலர்வதற்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நான் போகிற வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளையும் மீண்டும் இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.